சாந்திபுரம்ன்ற ஊர்ல சுபத்ரா ராஜு அப்படின்னு ஒரு தம்பதி இருந்தாங்க. அவங்களோட பெரிய பொண்ணு பேரு சாந்தினி. சாந்தினி பிறந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்தான். அவங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சாந்தினிக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு தம்பி பிறந்ததுனால சாந்தினி அவ தம்பி மேல ரொம்ப பாசமா இருப்பா. ஒரு நாளைக்கு சாந்தினியோட அம்மா அழுதுட்டு இருந்த அவளோட தம்பிய சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த நேரம் சாந்தினி அங்க வந்து, அம்மா தம்பியை என்கிட்ட கொடுங்கம்மா, எனக்கு அவனை தூக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அவன் பிறந்ததுல இருந்து ஒரு தடவை கூட நான் தூக்கல தெரியுமா அப்படின்னு சாந்தினி கேட்டா. அதுக்கு அம்மா சொன்னாங்க, சாந்தினி தம்பி சின்ன குழந்தைல, நீயும் சின்ன பொண்ணு, உன்னால எப்படி தூக்க முடியும் சொல்லு. எனக்கு புரியுது உனக்கு ஆசையா இருக்குன்னு, அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ தூக்கு. அம்மா தம்பி ஏமா அழுதுகிட்டே இருக்கான். தம்பி சின்ன குழந்தைலம்மா, சரியான சமயத்துக்கு சாப்பாடு ஊட்டலனா குளிக்க வைக்கலனா சின்ன குழந்தைங்க அழும் அப்படி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டாங்க. ஆனால் சாந்தினிக்கு அவ தம்பியை தூக்கி விளையாடணும்னு ஆசையாக இருந்தது. அப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாளைக்கு அம்மாவும் அப்பாவும் வேலை விஷயமா வெளியூர் போக வேண்டி இருந்தது. சாந்தினி நானும் அப்பாவும் வேலை விஷயமா வெளியூர் போறோம், தம்பிய ஜாக்கிரதையா பார்த்துக்கோ, அவனுக்கு பசி எடுத்துச்சுன்னா பாட்டில்ல பால் வச்சிருக்கேன் அதை கொடுத்துருமா. அம்மா நான் தம்பிய ஜாக்கிரதையா பாத்துக்கிறேம்மா, நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. சாந்தினி அவ அம்மா அப்பா கிட்ட அப்படி சொன்னா. அம்மாவும் அப்பாவும் வெளியே போயிட்டாங்க. நல்லா தூங்கிட்டு இருந்த தம்பி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு சாந்தினி இப்படி பேசிட்டு இருந்தா. ஓய் தம்பி பாப்பா, நீ சீக்கிரமா பெரியவனா வளர்ந்துரு, அப்பதான் ரெண்டு பேரும் விளையாட முடியும் அப்படி சாந்தினி தம்பி பக்கத்துலயே தூங்கிட்டா. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா ஒரு ஆளு கிடுகிடுன்னு சாந்தினி வீட்டுக்கு வந்து, அம்மாடி சாந்தினி, உங்க அம்மா அப்பா ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு லாரி அவங்க மேல மோதிடுச்சுமா. விஷயத்த கேள்விப்பட்டோன்னு சாந்தினி திக்குன்னு எந்திரிச்சா. அம்மாடி, உங்க அம்மாவும் அப்பாவையும் நாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம், நீ சீக்கிரம் அங்க போமா, அவங்க உன்னை தேட போறாங்க, போமா. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கன்ற விஷயத்த கேள்விப்பட்டோன்னு சாந்தினி இன்னும் பயந்து போனா. உடனே அவ தம்பிய கையில தூக்கிக்கிட்டு வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு நடந்து போயிட்டு இருந்தா. அப்ப அவ இப்படி நினைச்சா, சாமி என்னோட அம்மாக்கும் அப்பாக்கும் ஏதோ நடக்காம பாத்துக்கோங்க, வேணும்னா என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க சாமி அப்படி பயந்துகிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு போனா சாந்தினி. ஆனா அதுக்குள்ள அவளோட அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. அந்த துக்கத்தை சாந்தினியால தாங்கிக்கவே முடியல. எல்லா காரியமும் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவளோட சொந்தக்காரங்க சாந்தினியும் தம்பி பாப்பாவையும் பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. சாந்தினியும் அவளோட தம்பியும் வீட்டுல தனியா இருந்தாங்க. ஒரு நாளைக்கு சாந்தினியோட தம்பி அழுதுகிட்டே இருந்தான். என்ன பண்ணி பார்த்தோம் அவனோட அழுகைய நிப்பாட்ட முடியல. அப்ப சாந்தினி, தம்பி அழாத தம்பி, நீ அழுதா எனக்கும் அழுகையா வருது அப்படி தம்பிக்கு சாப்பாடு ஊட்டினா சாந்தினி. ஆனா என்ன பண்ணி பார்த்தோம் குழந்தை அழறத நிப்பாட்டவே இல்ல. அட என்ன இது, என்ன பண்ணாலும் பாப்பா அழுதுகிட்டே இருக்கான் அப்படி என்ன பண்றதுன்னு தெரியாம சாந்தினி அங்க இங்கன்னு நடந்துட்டு இருந்தா. அப்ப அவளுக்கு அவ அம்மா சொன்னது ஞாபகத்துல வந்தது. ஆ, அம்மா சொன்னாங்கல்ல குழந்தைய நேரத்துக்கு குளிக்க வைக்கலனா அழுன்னுட்டு. உடனே சாந்தினி அவ தம்பியை கூட்டிட்டு போய் சுடு தண்ணியில குளிப்பாட்டினா. அதுக்கப்புறம் அவளோட தம்பி நிம்மதியா தூங்கிட்டு இருந்தான். அன்னிலிருந்து சாந்தினி அவளோட தம்பிய அம்மாவாவும் அப்பாவாவும் நல்லபடியா பாத்துக்கிட்டா. அவ தம்பி தான் அவளுக்கு எல்லாமேன்னுட்டு அவளை நல்லா பாத்துக்கிட்டா. சரியான சமயத்துக்கு சாப்பாடு ஊட்டுறது, அவனை தூங்க வைக்கிறதுன்னு அவன் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தா சாந்தினி. அப்படியே நாட்களும் போச்சு. வீட்டுல இருந்த காசு எல்லாமே தீந்து போயிடுச்சு. ஐயோ, அம்மாவும் அப்பாவும் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தோம், இப்ப எல்லா காசும் தீர்ந்து போயிடுச்சே. இப்படியே இருந்தா என்னோட சேர்ந்து தம்பியும் கஷ்டப்படுவான், நான் ஏதாவது வேலைக்கு போகணும், அப்பதான் தம்பிய நல்லா பாத்துக்க முடியும். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, தம்பி நல்லா இருக்கணும் அப்படி ஏதாவது பண்ணி சம்பாதிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு யோசனை வந்தது. நானும் சின்ன பொண்ணு, தம்பியும் சின்ன பாப்பா, என்னால ரொம்ப அதிகமா வேலை செய்ய முடியாது. ஹா, நம்ம இலைகளை வித்து அதுல வர வருமானத்துல வாழ்ந்துக்கலாம், இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் அப்படி நினைச்சுக்கிட்டு சாந்தினி அவ தம்பிய தூக்கிக்கிட்டு காட்டுக்கு போய் காட்டுல இருக்க மந்தார இலைகளை எடுத்துட்டு வந்தா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சாந்தினி அவ தம்பிய தூங்க வச்சுட்டா. எடுத்துட்டு வந்த எல்லா மந்தார இலைகளையும் வச்சு மந்தார இலை தட்ட தயாரிச்சா. அதை எல்லாத்தையும் கொண்டு போய் ஷாப்ல வித்தா. அதுல வர காசை வச்சுக்கிட்டு தம்பிய எந்த குறையும் இல்லாம
இல்லாம அன்பாவும் பாசமாவும் பாத்துக்கிட்டா சாந்தினி. வெங்கடகிரின்ற ஊர்ல சாந்தினின்னு ஒரு ஏழை பொண்ணு இருந்தா. அவ பாக்குறதுக்கு கருப்பா இருப்பா, ஆனா சாந்தினிக்கு ரொம்ப நல்ல மனசு. சாந்தினியோட அம்மா ஜானகி ரொம்ப நாளா உடம்புக்கு முடியாம படுத்த படுக்கையா இருந்துட்டு இருந்தாங்க. சாந்தினி அவளோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக எல்லாருக்கும் முன்னாடி காலையில எந்திரிச்சு நிறைய பேர் வீட்டுல வீட்டு வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்கூலுக்கு கிளம்பி போவா. இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாளைக்கு சாந்தினி கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சா, அதனால அன்னைக்கு வேலையெல்லாம் தாமதமாயிடுச்சு. அன்னைக்கு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சாந்தினி ரொம்ப பயந்துகிட்டே ஸ்கூலுக்கு போற பேக ரெடி பண்ணா. அப்ப அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் இன்னைக்கு லேட்டா எந்திரிச்சிட்டேமா, அதனால ஸ்கூலுக்கு போறதே இப்ப லேட் ஆயிடுச்சு. சரி நான் போயிட்டு வரேன், நீங்க ஜாக்கிரதையா இருங்க. சரிமா, பத்திரமா போயிட்டு வா. ஸ்கூலுக்கு லேட் ஆனதுனால சாந்தினி கிடுகிடு நடந்துகிட்டே, ஐயோ புதுசா வந்திருக்க டீச்சருக்கு வேற கோவம் அதிகமா வருமே, நான் வேற லேட்டா போறேன், என்ன சொல்ல போறாங்களோ அப்படி பயந்துகிட்டே ஸ்கூலுக்கு போனா. ஸ்கூல்ல டீச்சர் கிளாஸ் நடத்திட்டு இருந்தாங்க. மிஸ், நான் உள்ள வரலாமா? அப்பா, கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது என்ன டிஸ்டர்பன்ஸ், சீக்கிரம் உள்ள வா. சாந்தினி உடனே கிளாஸ்க்குள்ள போனா. அவ லேட்டா வந்ததுனால டீச்சருக்கு பயங்கர கோவம் வந்தது. ஹே கருவாச்சி, தினமும் லேட்டா வந்துட்டு இருக்க ஸ்கூலுக்கு, இத ஸ்கூல் நினைச்சியா இல்ல உன் வீடு நினைச்சியா அப்படி கோவப்பட்டு டீச்சர் சாந்தினியை அடிச்சாங்க. சாந்தினி அழுதுகிட்டே, மேம் ப்ளீஸ் மேம், அடிக்காதீங்க மேம், ப்ளீஸ் மேம் அப்படி அவ எவ்வளோ கெஞ்சி பார்த்தோ. சாந்தினிய நல்லா அடிச்சாங்க டீச்சர். இன்னொன்று தடவை நீ லேட்டா வந்த உன்னை ஸ்கூலுக்குள்ளேயே விட மாட்டேன் அப்படி சாந்தினிய வார்ன் பண்ணாங்க டீச்சர். அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சோடனே சாந்தினி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது நந்தினி பின்னாடியே வந்து, ஏய் சாந்தினி, எதுக்கு மேடம் கிட்ட தினமும் திட்டு வாங்கிட்டு இருக்க? ஐயோ நான் என்ன வேணும்ன்றேவா இதெல்லாம் பண்றேன், என் நிலைமை அப்படி இருக்கு, அதனால இப்படி பண்ண வேண்டியதா போச்சு, என்ன பண்றது சொல்லு. ஐயோ ஆமா இல்ல, அப்படின்னா நீ ஸ்கூல மாத்திரு, இல்லனா இந்த டீச்சர் உன்ன ரொம்ப சித்திரவதை பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு நந்தினி அங்கிருந்து போயிட்டா. சாந்தினி அங்கிருந்து அவ தினமும் வேலை செய்யற ஹோட்டலுக்கு போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மீந்து போன எல்லா சாப்பாடையும் எடுத்துக்கிட்டு அவளோட வீட்டுக்கு போனா. வீட்டுல அம்மாவும் சாந்தினியும் சாந்தினி கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சாந்தினி அவளோட ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு போனா. கடவுளே, நாளைக்கு நான் எப்பயும் எந்திரிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே எந்திரிச்சிடணும், அப்பதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போக கரெக்டா இருக்கும். இன்னைக்கு மாதிரி தூங்கிட்டு நாளைக்கு திட்டு வாங்க கூடாது அப்படியே தூங்கிட்டா சாந்தினி. அப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாளைக்கு சாந்தினி ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது, சாந்தினி இன்னைக்கு ஹோட்டல்ல எல்லா வேலையும் நீதான் செய்யணும், இன்னொன்னு ஒருத்தவங்க இன்னைக்கு வரலமா, எக்ஸ்ட்ரா காசை நான் உனக்கே தரேன். சரிங்க சார் அப்படி சாந்தினி காசு கொஞ்சம் அதிகமா கிடைக்குதேன்னு ராத்திரி வரைக்கும் ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனா. ரொம்ப சோர்ந்து போயிருந்ததுனால அன்னைக்கு ஹோம்ஒர்க் முடிக்காமையே தூங்கிட்டா. அடுத்த நாள் காலையில விழுந்தது. சாந்தினி பயந்துகிட்டே ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா. ஐயோ ஹோம்ஒர்க் வேற முடிக்கலையே, இப்ப டீச்சர் என்ன திட்ட போறாங்களோ அப்படி பயந்துகிட்டே கிளாஸ்க்கு போனா சாந்தினி. மேடம் கிளாஸ்க்கு வந்தாங்க. யாராச்சும் ஹோம்ஒர்க் எழுதாம வந்திருக்கீங்கன்னா நில்லுங்க அப்படின்னு டீச்சர் சொன்னதும் சாந்தினி தான் ஹோம்ஒர்க் முடிக்கலையே, அவ எந்திரிச்சு நின்னா. அத பார்த்தோன்ன டீச்சருக்கு ரொம்ப கோவம் வந்தது. ஹா, நான் நினைச்சேன் நீ கண்டிப்பா ஹோம்ஒர்க் முடிச்சிருக்க மாட்டேன்னு, நீ ஸ்கூலுக்கு சரியா வரமாட்ட, ஹோம்ஒர்க் முடிக்க மாட்ட, எதுக்கு கருவாச்சி உனக்கு படிப்பலாம் அப்படின்னு டீச்சர் சாந்தினிய நல்லா அடிச்சிட்டாங்க. சாந்தினிக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது, எல்லார் எதிர்க்கும் அவமானமா ஆயிடுச்சேன்னு கவலைப்பட்டா. அப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாளைக்கு சாந்தினி ஸ்கூல் முடிச்சுட்டு ஹோட்டல்ல எல்லாம் வேலை செஞ்சுட்டு பாத்திரம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது அவ எதிர்க்க சாந்தினியோட டீச்சர் வந்தாங்க. சாந்தினிய பார்த்த டீச்சர் அவகிட்ட, ஏய் ஸ்கூல் முடிஞ்சிட்டு இவ்வளோ நேரம் இங்க சுத்திட்டு இருக்கியா, அதனாலதான் நீ ஹோம்ஒர்க் பண்றது இல்ல, உனக்கெல்லாம் என்ன சொன்னாலும் புத்தியே வராது அப்படி டீச்சர் சாந்தினிய திட்டி பல ஆறுனு அவ கண்ணத்திலேயே அரைஞ்சாங்க. சாந்தினிக்கு அது ரொம்ப வலிக்கவும் அவ ரொம்ப அழுதா. மேம் ப்ளீஸ் மேம், அடிக்காதீங்க மேம், ரொம்ப வலிக்குது அப்படி அவ அழுதுட்டு இருக்கும் போது அதை பார்த்த ஹோட்டல் எஜமான் கிடுகிடுன்னு அங்க வந்து, ஐயோ மேடம், எதுக்கு மேடம் இந்த பொண்ணை அடிக்கிறீங்க? இந்த பொண்ணு ஸ்கூல் ஹோம்ஒர்க் எதையும் முடிக்காம ஸ்கூல் முடிஞ்சோன்னு இங்க விளையாடிட்டு இருக்கா, இங்க ஊர் சுத்திட்டு இருக்கா.
அதை கேட்ட ஹோட்டல் ஓனர் மேடம் ஸ்கூல் முடிஞ்சோனே இந்த பொண்ணு என்னோட ஹோட்டல்ல தான் மேடம் வேலை செய்றா படிப்பையும் பார்த்துக்கிட்டு ஹோட்டல் வேலையும் செஞ்சுக்கிட்டு அதுல வர வருமானத்துல தான் உடம்பு சரியில்லாத அவளோட அம்மாவை அவ பாத்துக்கிறா இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து ஒரு பொண்ணு வரும்போது எப்படி மேடம் எல்லாத்தையும் கரெக்டா செய்ய முடியும் அப்படி இப்படி கொஞ்சம் தாமதமா தான் இருக்கும் மேடம் நீங்க தான் அவ நிலைமையை புரிஞ்சுக்கணும் அத கேள்விப்பட்ட டீச்சர் சாந்தனியோட நிலைமையை நினைச்சு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க இதெல்லாம் நீ எனக்கு எதுக்கு முன்னாடியே சொல்லல சாந்தினி மேடம் நீங்க சொல்ற அவகாசத்தையே எனக்கு கொடுக்கலையே மேடம் எப்ப சொல்ல வந்தாலும் அடிச்சு அடிச்சு அனுப்பிட்டீங்க அத கேட்ட டீச்சருக்கு அவங்க செஞ்ச தப்பு புரிஞ்சுது என்ன மன்னிச்சிரு சாந்தினி உன் நிலைமை புரியாம நான் உன்னை ரொம்ப திட்டி அடிச்சிட்டேன் எனக்கு உண்மையிலே இதெல்லாம் தெரியாது இனிமேல் எப்பயும் அப்படி நடந்துக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு டீச்சர் அங்கிருந்து போயிட்டாங்க அன்னையில இருந்து டீச்சர் சாந்தினிய திட்டாம அடிக்காம அவ நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு படிப்பிலையும் எல்லா விஷயத்திலயும் ரொம்ப உதவியா இருந்தாங்க